அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்களை வைட் ஹவுஸில் வச்சு செப்டம்பர் 21st உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்சவர்கள் மீட் பண்ண போகிறாருன்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. இப்படி திடீரென செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு போவதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் வேறு என்ன, உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கேட்கறதுக்காண்டித்தான் போக போகிறார். அதுவும் முக்கியமாக இப்போது விண்டரானது வரப்போகின்றது. இந்த நேரத்தில் ரஷ்யா செய்கின்ற தாக்குதலை தடுப்பதற்கு, உக்ரைனோட வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்கும் அமெரிக்காட்ட உக்ரைனானது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்வதற்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் பண உதவிகளை அமெரிக்காவானது தொடர்ந்து செய்யணும் என்ற வேண்டுகோளை வைப்பதைக்காண்டியும் செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அதுக்குத்தான் அமெரிக்காவுக்கு செலன்சவர்கள் போறார், அதனை 100% அடிச்சு சொல்ல முடியும். இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு செலன்சவர்கள் வந்துட்டார் என்றதுக்காண்டியே ஒரு மரியாதை நிமித்தமாக அமெரிக்காவானது உக்ரைனுக்கு 1 பில்லியன் அல்லது 500 மில்லியன் பொறுமதியான மிலிட்டரி ஈடு பேக்கேஜை செலன்சவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போதே அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதில் முக்கியமாக உக்ரைனுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆயுதங்களாக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லப்போனால் HIMARS பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுகளை அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் என்று அனௌன்ஸ்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படியென்றால் செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் விசிட் பண்ணிட்டு அப்படியே உக்ரைனுக்கு திரும்பிடுவாரா என்று கேட்டால் கிடையாது. செலன்சவர்கள் அமெரிக்காவை தொடர்ந்து வேறு வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. முக்கியமாக UKக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஜெர்மனிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனைத் தொடர்ந்து இத்தாலிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. போன முறை செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணிட்டு அதனைத் தொடர்ந்து போலந்துக்கு வந்திருந்தார், அதுக்கு பிறகுதான் உக்ரைனுக்கே திரும்பியிருந்தார். ஆகவே இந்த முறையும் அமெரிக்காவுக்கு செலன்சவர்கள் விசிட் பண்ணிட்டு மேலும் வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படியென்ற செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு வரதால் ஜோ பைடன் அவர்களுக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா, ஏதாவது தாக்கமானது ஏற்படுமா என்று கேட்டால், இப்படி செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு வரதால் அது ஜோ பைடனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் 2024 அதாவது வருகின்ற வருஷத்தில் அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆனது நடக்க இருக்கு. இப்படி இருக்கையில் ஜோ பைடன் அரசாங்கமானது உக்ரைனுக்கு தொடர்ந்து பண உதவிகளை கொடுக்கிறதால அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ஜோ பைடன் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். போன முறை செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு வரும்போது அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் மறுபடியும் இப்போது செலன்சவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து ஜோ பைடன் அவர்களை மீட் பண்ண போகிறார் என்றதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இது 2024 நடக்க போகிற பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜோ பைடன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாகாணமானது திவாலாகி விட்டோம் என்பதை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாகாணமே திவாலாகி விட்டது என்று அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்த பிறகு செலன்சவர்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வச்சு உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை ஜோ பைடன் அவர்கள் கொடுத்தார் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு கோபமானதை படுத்தான செய்யும். இப்படியான ஒரு கோபத்தை தான் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் சந்திக்க போகின்றார். இதனை எப்படி அவர் சமாளிக்க போறார் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போகலாம். உக்ரைனானது இந்த வருஷம் ஐநா சபையிட்ட இருந்து 1.83 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை மனிதாபிமான உதவியாக பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஐநா சபையானது உக்ரைனுக்கு இந்த மனிதாபிமான உதவிகளை செய்தது நல்ல விஷயம்தான். அதில் எந்த விதமான குறைகளையும் நான் சொல்லல. ஆனால் இதில் எனக்கு எழும்புற கேள்வி என்னென்றால், உக்ரைனுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய நாடுகள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நேட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம், மேற்குலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நிறைய நாடுகள் அங்கு காத்திருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே இந்த நாடுகள் தான் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான பண உதவிகள் மற்றும் மிலிட்டரி உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளையும் செய்வார்கள் தானே. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஐநா சபையானது ஏன் உக்ரைனுக்கு இப்படியான மனிதாபிமான உதவிக்காண்டி 1.83 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை ஒதுக்கீடு செய்யணும்? இப்படி ஐநா சபையானது உக்ரைனுக்கு 1.83 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை மனிதாபிமான உதவியாக கொடுத்ததுக்கு பதிலாக அதனை வேறு 7 நாடுகளுக்கு கொடுத்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிரியா, ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற 7 நாடுகளுக்கு அந்த பணத்தை கொடுத்திருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னந்தான் ஐநா சபையானது போதுமான நிதி இல்லாதபடியால் பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கின்ற உணவினுடைய அளவை குறைக்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கையில் உக்ரைனுக்கு கொடுத்த இந்த பணத்தை பயன்படுத்தி
இந்த பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவை கொடுத்திருக்கலாம். அதையும் இல்லையா, சிரியாவில் இத்தனை மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த மனிதாபிமான உதவியாக இந்த பணத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஐநா சபையானது உக்ரைனுக்குத்தான் தேடி தேடி இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். ஐநா சபையானது மனிதாபிமான உதவிகளை செய்கிறதுக்கும் பாரபட்சம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மேற்குலக நாடுகள் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற உக்ரைனுக்கு ஐநா சபையானது மனிதாபிமான உதவிகளை செய்யணும் என்ற அவசியமானது கிடையாது. உக்ரைனுக்கு உதவி செய்ய மேற்குலக நாடுகள் இருக்கிறார்கள் என்றபடியால் ஐநா சபையானது மற்றவர்களின் நாடுகளுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் ஐநா சபையானது மனிதாபிமான உதவிகளை செய்கிறதுக்கும் பாரபட்சம் பார்க்கிறது. என்னத்தை இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள், அதாவது ஐநா சபையானது உக்ரைனுக்கு உதவி செய்யாமல் மற்ற நாடுகளுக்கு மற்ற ஏழை நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்திருக்கலாம் என்பதை பற்றிய என்னுடைய கருத்தை பற்றிய உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட தீர்மானத்தை மீறி ரஷ்யா மற்றும் நார்த் கொரியா கிடையில் ஆயுத ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டால் ஒருதலை பட்சமாக ரஷ்யா மற்றும் நார்த் கொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவதை சவுத் கொரியாவானது நிராகரிக்க மாட்டோம் என்று சவுத் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இப்படி சவுத் கொரியாவானது தொடுத்திருப்பதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோமென்றால், இப்போது நார்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தால் அதுக்கு பதிலாக ரஷ்யாவானது நார்த் கொரியாவுக்கு தேவையான ஆயுதம் சம்பந்தமான டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நார்த் கொரியாவுக்கு தேவையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ரஷ்யாவானது வடகொரியாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வடகொரியாவுக்கு ரஷ்யாவானது ஆயுதங்களை கொடுத்தால் அந்த ஆயுதங்களை வடகொரியாவானது சவுத் கொரியாவுக்கு எதிராகத்தான் பயன்படுத்துவார்கள். இதனால தான் சவுத் கொரியாவானது இப்படி துடுதுடுத்து கொண்டு இருக்காங்க. சரி, அப்படியான நார்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி விட்டார்களா என்று கேட்டால் அதனை பற்றி ஒபிஷியலான செய்திகள் எதுவுமே வெளிவரையில. ஆகவே நார்த் கொரியாவானது இந்த ஒப்பந்தங்களில் சைன் பண்ணினாலும் சரி சைன் பண்ணாட்டியும் சரி, நார்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேற்குலக நாடுகள் முக்கியமாக அமெரிக்காவானது நார்த் கொரியா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவார்கள் என்பதை மட்டும் 100% அடித்து சொல்ல முடியும். என்னதான் இவர்கள் இப்படி பொருளாதார தடைகளை போட்டாலும் அதனை நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் பெருசாக கண்டுகொள்ள போகிறதில்லை. என்றாலும் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் தங்களுடைய பொருளாதார தடைகளை போடத்தான் போகிறார்கள். ஆனால் இந்த பொருளாதார தடைகளை போடுறதும் ஒன்றுதான், போடாமல் இருக்கிறதும் ஒன்றுதான். இதனால் ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. ரஷ்யா இராணுவத்தால் உக்ரைனோட பெரிய கரங்கடை துறைமுகமான ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்ற முடியும். அப்படி அதனை ரஷ்யாவானது கைப்பற்றும் போது உக்ரைனுக்கு கடைசி வாய்ப்பை கொடுப்பார்களா என்பது எனக்கு தெரியாதென்று ஈராக்கில் உள்ள ஐநாவினுடைய முன்னாள் ஆயுத ஆய்வாளரான ஸ்கொட் ரைட்டர் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்படி ரஷ்யா இராணுவமானது ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்ற நினைப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமென்றால், ரஷ்யாவோட நோக்கமானது உக்ரைனில் எல்பிஆர் டிபிஆர் கேசம் மற்றும் சப்ரசேசிய பகுதிகளை கைப்பற்றதுதான் ரஷ்யாவோட நோக்கமாக இருக்கின்றது. அதனை ரஷ்யாவானது முழுமையாக கைப்பற்றி விட்டார்கள். கேசம் மற்றும் சப்ரசேசிய பகுதியில் தான் கொஞ்சம் பகுதியில் ரஷ்யாவானது கைப்பற்ற வேண்டி இருக்கு. இப்படி ஒரு நோக்கத்தை கொண்டுதான் ரஷ்யாவானது உக்ரைன் மீது தங்களுடைய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை அனௌன்ஸ் பண்ணி இருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் உக்ரைனானது இந்த ஒடிசா துறைமுக பகுதியில் இருந்ததான் ரஷ்யாவோட கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற கப்பலாக இருக்கட்டும், ரஷ்யாவோட துறைமுகங்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் மிசைல் தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை செய்ய ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனானது இந்த பகுதியில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு இந்த ஒடிசா துறைமுகத்தில் இருக்கிற பகுதியில் தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டு இருக்கு. இதனால் வேறு வழி இல்லாமல் கிரிமியா பகுதி மற்றும் ரஷ்யாவோட துறைமுகங்களை காப்பாற்றும் ண்டதுக்காண்டி ரஷ்யாவானது இந்த ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வேறு வழி இல்லாமல் தான் ரஷ்யாவானது இந்த ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உக்ரைனானது ரஷ்யாவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ரஷ்யாவோட இலக்கானது நான் முதல்ல சொன்ன மாதிரி டிபிஆர் எல்பிஆர் சாப்ரோசியா கேர்சம் பகுதி தான். ஆகவே ரஷ்யா இதனைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இதுதான் எங்களுடைய இலக்கன்று. இப்போது ஒடிசா பகுதியை ரஷ்யாவானது கைப்பற்றும் போது மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளும் கேட்பார்கள், நீங்கள் முதல் ஒரு இலக்கை சொல்லியிருக்கிறீர்கள், அப்புறமே இந்த ஒடிசா பகுதியை கைப்பற்றியிருக்கிறீங்கள் என்று. அதுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து என்ன சொல்வார்கள், உக்ரைனானது இந்த ஒடிசா பகுதியில் இருந்துதான் கிரிமியா மற்றும் ரஷ்யாவோட துறைமுகங்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். ஆகவே எங்களுடைய துறைமுகம் மற்றும் கிரிமியா பகுதியை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு வேறு வழி கிடையாது, நாங்கள் இந்த ஒடிசா பகுதியை கைப்பற்றித்தான் ஆகணும் என்று ரஷ்யாவானது விளக்கத்தை கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு மேற்குலக நாடுகள் மற்றும் உலக நாடுகளால் எந்த விதமான கேள்வியும் ரஷ்யாவுக்கு எதிராக கேட்க முடியாது. ஏனென்றால் உக்ரைனானது இந்த பகுதியின் மீது ரஷ்யாவோட பகுதியின் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான செய்திகளை மேற்குலக நாடுகளே வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவானது இப்படி ஒரு காரணத்தை சொல்லும்போது
அதாவது ஒடிசா பகுதியை கைப்பற்றிட்டு இப்படி ஒரு காரணத்தை சொல்லும்போது மேற்குலக நாடுகளால் அதனை தாண்டி எந்த விதமான கேள்விகளையும் கேட்க முடியாது. ஆகவே இதனால தான் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற அனைத்து F-16 ஃபைட்டர் ஜெட்டையும் ரஷ்யாவானது முழுமையாக அழித்து விடுவார்கள் என்று CIA-வோட முன்னாள் அனாலிஸ்டான லாரி ஜான்சன் அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் இப்படி சொல்வதற்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கார் என்றால், ரஷ்யாட்ட மோஸ்ட் அட்வான்ஸான டெவலப் செய்யப்பட்ட ஏர்ட் பென் சிஸ்டங்கள் இருக்கு. ஆகவே இதனை பயன்படுத்தி ரஷ்யாவானது ஈஸியாக அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற F-16 ஃபைட்டர் ஜெட்டை அழித்து விடுவார்கள். ஆகவே இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்டின் மூலம் உக்ரைனுக்கு வெற்றியானது கிடைக்கும், உக்ரைன் ரஷ்யாவை ஓடோட விரட்டி அடித்து விடுவார்கள் என்று தேவையில்லாமல் கனவு காண வேண்டாம் என்றும் இவர் சொல்லியிருக்கார். என் அமெரிக்கா, உங்களுடைய நாட்டில் இருக்கிற நபரே உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசியல, உண்மையை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த உண்மையானது உங்களுக்கு எதிரானதாக இருக்கு. இதனையெல்லாம் அமெரிக்காவானது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது. கண்டிப்பாக இவர்களுக்கு எதிராக அமெரிக்காவானது ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அதனை நாங்கள் 100% அடித்து சொல்ல முடியும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய நபர்கள் இப்போது உண்மைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உண்மையானது அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருக்கு. என்னதான் அமெரிக்காவானது ரஷ்யாவோட மீடியாக்கள் மற்றும் ரஷ்யாவோட நபர்கள் எந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அக்கௌண்டை பேன் பண்ணி இருந்தாலும் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற நபர்களை உண்மைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவோட தடைகளானது இனி பயனற்றதாக போய்விடும். இனி அமெரிக்காவால் உண்மைகளை மறைத்து வைக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வெளியே வர ஆரம்பித்துக் கொண்டு இருக்கு. அமெரிக்காவில் 2024 பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் என்றும், வெளிநாடுகளில் இருக்கிற தீவிரவாத குழுக்கள் தங்களுடைய பழைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காண்டி முயற்சி செய்வார்கள் என்று அமெரிக்காவோட ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டானது கணிச்சு சொல்லியிருக்கிறார்கள். சரி, அப்படியென்றால் இந்த தீவிரவாத குழுக்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து இந்த தீவிரவாத குழுக்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை யார் கொடுத்தது என்ற கேள்விதான் இப்போது மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு. அது யார் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டினுடைய பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு குழுவை தரணும் என்றால் வினை விதைத்தவன் தான் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள். ஆகவே இப்போது யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த நாட்டினுடைய பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. லிபியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கிட்டத்தட்ட 11,000 அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், 20,000 அதிகமான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. அதிலே முக்கியமாக இந்த வெள்ளமானது கிட்டத்தட்ட 2,000 அதிகமான சடலங்களை கடலுக்கு இழுத்து சென்றிருக்கின்றன சொல்லப்படுகின்றது. இப்போது சொன்ன கணக்கானது போக போக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே லிபியாவில் இந்த வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்த மக்களினுடைய ஆத்மாவானது சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். காணாமல் போன மக்கள் கூடிய சீக்கிரம் தங்களுடைய குடும்பத்தோடு இணைவதற்கும் இறைவனை பிரார்த்திப்போம். இதுபோன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய தகவல்கள் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.